இன்றைய தினத்துக்குண்டான ஆன்மீக குட்டி கதை. ஒரு முறை பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய மீன் நண்டு இரண்டுமே நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற தன்மைகள் அதுக்குள்ளே இருந்துதான். மீன் சொல்லித்தான், நான் தான் பெருசு, நீ பெருசு கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னால், என்னை பாரு, எல்லாரும் வீட்லேயும் வளர்த்துறவா இருந்துட்டுருக்கா. அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா, நான் கொஞ்சம் நேரம் விளையாண்டேன் அப்படின்னு சொன்னால், அதாவது தண்ணிக்குள்ளே என்னை பார்த்தா அப்படின்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவா, ஆச்சரியமாக என்னை பார்ப்பா. ஆனால் ஒன்றை பார்த்தா எல்லாரும் பயந்துப்பா, உங்ககிட்ட திறமையே கிடையாது. ரெண்டாவது, எங்களுக்குள்ளே வர்ணமாக நாங்கள் கலராக இருந்துட்டுருப்போம், ஆனால் நீ அப்படி கிடையாது, நீ ஒரே நிறத்தில் இருந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்டுக்கிட்ட சொன்னாலாம். அப்போது நண்டு சொல்லித்தான், ஓஹோ அப்படியா, சரி நீங்களும் பெருசாக இருப்பிலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வருத்தப்பட்டுதான். வருத்தப்படும் பொழுது அது போய் தன்னுடைய இன்னொரு நண்டுகிட்ட சொல்லித்தான், பாரு இந்த மீன் வந்து என்னை கிண்டல் பண்ணுறது, இந்த மாதிரி அது மட்டும்தான் பெருசுன்னு சொல்கிறது, அது மட்டும்தான் இப்படி இருப்பேன்னு சொல்கிறது, அது மட்டும்தான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னது. வருத்தப்பட்டுதான், நம்ம ஏன் இப்படி இருக்கோம், நம்ம ஏன் இப்படி பிறந்தோம் அப்படின்னு கேட்கும்பொழுது அப்போது அந்த நண்டு சொல்லித்தான், அடப்போ நமக்கு பாரு இறைவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம இங்கேயும் இருக்க முடியும், கடலுக்கு வெளியிலையும் இருக்க முடியும், மணலுக்கடியிலையும் உட்கார முடியும், இத்தனை திறமைகள் நம்மளுக்குள்ளே இருந்துருக்கு. நீ போய் வருத்தப்படுறைய, போட்டா போட்டி பேசுறவா என்றைக்குமே தன்னை எப்பவுமே பெருசாக தான் பேசுவா, அதை பெருசாக நீ நினைக்கவே நினைக்காத, உனக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகளை நீ நினைத்துப்பாரு, அதற்கு கிடைக்காத திறமைகள் உனக்குள்ளே எண்ணற்ற திறமைகள் இருந்துருக்கு. அதே மீன் இந்த கடலுக்குள்ளே மட்டும்தான் பேசும், அதுக்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை கேளு, நீ இதிலிருந்து வெளியில் வந்து பேசிப்பார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்டுப்பார், அதற்கிட்ட பதிலே கிடையாது அப்படின்னு சொல்லித்தான். இதுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வந்துதான். இப்படித்தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம யாருக்கும் திறமை இல்லை, இவா எதுக்கும் உதவி இல்லை, இவா சரியில்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவா கூட அவங்க சிறு துரும்பும் பல்குத்த உதவுங்கிற மாதிரி அவங்களுக்கும் எண்ணற்ற டேலண்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி யாராவது நம்மளை சொல்லியிருந்தா, நீ உனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தா, நம்மளை தட்டியிருந்தா கூட, அதாவது நமக்கு ஒன்றும் தெரியலங்கிற ஒரு மட்டம் தட்டியிருந்தா கூட, நீங்கள் கவலையே படாதீங்க, நிச்சயம் முன்னேற்றம் அப்படிங்கிறது வரும், நிச்சயம் மாற்றம் அப்படிங்கிறது கொண்டு வந்து கொடுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அதனால் வெற்றி என்பது இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய பெரிய பலம், அது யாராலும் கணக்கிட முடியாது. இன்றைக்கி உலகத்தில் ஜெயித்தவங்க அத்தனை பேரும் பார்த்துட்டிங்கன்னா, ஏதோ ஒரு வகையில் யாரோ ஒருத்தர் திட்டிருப்பா, இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கவலைப்பட வேண்டாம், நிச்சயம் வெற்றி கொள்வோம்னு சொல்லி இன்றைக்கி குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்.